ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ஹோட்டல் அண்ணாச்சி, சைவா சைவ உணவகம் துடியலூர். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரியல் நியூஸ்ல பார்க்க போற செய்தி என்னன்னா, கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து டூ வீலர் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதுல காரை ஓட்டிட்டு வந்த பொள்ளாச்சி சேர்ந்த 50 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல பரிதாபமா இறந்திருக்காரு. அதை பத்தி தான். கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியை சேர்ந்தவர், 50 வயதான ராமகிருஷ்ணன். இவர் ஆக்டிங் டிரைவராக இருந்துட்டு வர்றாரு. இந்த நிலையில் இன்னைக்கு ராமகிருஷ்ணன் அதே பகுதியை சேர்ந்த சித்தார்த்தங்கரோட கார் எடுத்துக்கிட்டு அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு கோவை மேட்டுப்பாளையம் நோக்கி வந்திருக்காரு. காரு கோவை கவுண்டம்பாளையம் பக்கம் வரும்போது ராமகிருஷ்ணனுக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு. அப்போ காரு அவர் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்துட்டு இருந்த ஒரு டூ வீலர் மேலே மோதி நின்றுருக்கு. இதில் அந்த டூ வீலர் காருக்கு அடியில் சிக்கியிருக்கு. இதில் அதிர்ஷ்டவசமாக டூ வீலர் ஓட்டிட்டு வந்தவருக்கு எந்த காயமும் ஏற்படாமல் தப்பிச்சிட்டாரு. ஆனால் காருக்குள்ள இருந்த ராமகிருஷ்ணன் மயங்கி நிலையில் இருந்ததால் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழை முதலுதவி சிகிச்சை கொடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா ராமகிருஷ்ணன் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டதா டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து சம்பவத்துக்கு வந்த துடியூர் போலீஸ் ராமகிருஷ்ணனோட உடலை பிரேத பரிசோதனைக்காக கோயம்புத்தூர் ஜிஹெச்க்கு அனுப்பி வச்சாங்க. தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. விசாரணையில ராமகிருஷ்ணனுக்கு ஏற்கனவே இருதய பிரச்சனை இருந்ததாகவும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்ததாகவும் தெரிஞ்சிருக்குது. காரை ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஒருத்தர் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நண்பர்களே, செய்தி பார்த்தீங்களா? அப்படியே மறக்காம நம்ம ரியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூர் சம்பந்தமான செய்திகளை தினமும் பார்க்கணும்னா என்னோட நம்பர் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ரியல் நியூஸ்ல வர செய்திகளை அதில் ஃபார்வர்ட் பண்றேன். மீண்டும் அடுத்த செய்தியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.